என்னையா மேனேஜர், பரம்பரை ஆட்கள வேலையிலிருந்து நீக்கப்படாதுன்னு சொன்னையே, எப்படி இருக்காங்க? ஒரே முறப்பு, மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அப்படி இருக்காது, கஷ்டப்படுற ஏமாற்றம். நாளைக்கே நாம ஆதரிச்சா அன்போடு நடந்துக்குவாங்க. கண்ட கண்ட இடத்துல என்ன பத்தி கூட்டம் போட்டு பேசுறானுங்களா? உங்களை மட்டுமா, என்ன கூட திட்டுறானுங்களா? பாத்தீங்களா, ஊரை சொன்னீங்களே, வீட்டுக்குள்ள விரோதி இருக்கான். டேய் எடுப்பி எஜமா, வாடாங்க. இந்த வகையில எஜமா மனசு என் மனசு ஒண்ணு தெரியுமா? போல உரிச்சு விடுவேன். கருங்காலின் யார சொன்ன சொல்லையா? நாக்காளிய. ஏ நாக்காளி, இங்க கொண்டையா. மூக்கண்ண நரசல நூக்க மரத்துல செஞ்சதுங்க. இதத்தாங்க கருங்காலின்னு சொல்றது. தெரியுது தெரியுது. வரமா உட்கார்ந்து பாருங்க, என்ன போல நல்லா ஊட்டமா இருக்குங்க. எடுபடி இத வர பேசி வாங்க. கூட்ட போய் அவள. அப்ப நான் வரட்டுங்களா? அதோட இந்த வட்டாரத்துல குடியான பசங்க யாருமே இருக்கப்படாது. அத்தனை பேரை முதல்ல விரட்டி ஆகணும். கண்டிப்பா விரட்டி ஆகணும். அப்ப ஓடுற குடியில முதல் குடிய நான் இருக்கேன். பைத்தியக்கார ஆளு. நான் ஊர்ல உள்ள பஞ்சபராரிகளை சொன்னையா? உனக்கு என்ன? ஊருடன் பகச்சா வேருடன் கெடும்னு சொல்லுவாங்க. முதலாளி, மேனேஜருக்கு வயசாகி போச்சு, பயந்து சாகுறாரு. என்ன செய்யணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்க, உடனே செய்து முடிக்கிறேன். உடனே கடைவீதி கொடு. கடைகள்ல இருக்க தானியங்களை பூரா வர பேசு. கொண்டாந்து கொள்முதல் பண்ணு. ஊர் ஜனங்களுக்கு பருத்தி கொட்ட புண்ணாக்கு தவிடு. அது கூட கிடை கூடாது. ஆமா ஆமா, பசியால சாகட்டும், இல்லைனா பராரியா ஓடட்டும். எல்லாருமே சேர்ந்து இங்க வந்துட்டாங்கன்னா முதலடி உனக்கு தாண்டா முட்டாள். டிராக்டர் விட்டு அப்படியே நசைக்கிடுவேன். இப்படிதான் எஜமா, நம்ம ஊரு கூற கொட்டையில ஒரு சினிமா நடக்குது. சினிமாவா? ஆமா, சவுக்கால் அடிக்கிறான், குதிரையை விட்டு குடியாரவங்க மேல மிரிக்க விடுற. என்ன இல்லீங்க, என்ன அத நல்லா காய வச்சுக்கிட்டு இருக்கான். உங்க மாதிரி ஒரு முதலாளி வர்றாரு, எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டுறாங்க. உடனே ஓடுங்க, அந்த படத்தை என்ன விலை கொடுத்தாரு வாங்கி உள்ள கொண்டாந்து. நம்ம எஜமா தந்தனத்தை பூசிக்கிறதுக்காக எத்தனை தலைமுறையா நாம சேர்த்த பூசிக்கிட்டு இருக்கிறோம். பரம்பரை பரம்பரையா பாடுபட்டவங்கிற நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. இருந்தா இறக்கம் இல்லாம 30 வேற வேலை இருந்து நிறுத்த சொல்லுவாரா? வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் பயிர் சோறியாக்காம இருக்குமா? கவலைப்படாது, பசி எடுக்கலன்னு மருந்து சாப்பிடுறவங்களுக்கு பசி கொடுமை என்னன்னு எப்படி புரியும்? பிறரை நம்பி வாழுகிற நிலைமை நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கட்டமெல்லாம் வரத்தான் செய்யும். மற்றவங்களை வாழ வைக்கவே நாம இதுவரைக்கும் பாடுபட்டு பழகி, இனிமே நமக்காக நாம் வாழ பாடுபடுவோம். என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி. இன்னையில இருந்து தனித்தனியா அவங்கவங்க காரியத்துல ஈடுபடுற முறையை மாத்தி மூடி தொழில் செய்வோம். கூட்டுறவு முறையில பயிர் செய்வோம். பலனை எல்லாருமே பங்கிட்டுக் கொள்ள முடியும். யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா ஆனால் என்ன, பட்டா ஒருவர் பேரில் இருக்கும், அவர் அந்த நிலத்தை பார்த்தே இருக்க மாட்டார். கோயிலுக்கும் குளத்துக்கும் ஏராளமாக மானியம் கொடுத்திருப்பார், ஆனால் அதன் குறுக்கே ஆள் நடந்தே இருக்க மாட்டான். ஆக பயிர் செய்யாத தரிசு நிலங்கள் ஏராளமாக இருக்கிறது. சர்க்கார் அனுமதிப்பாங்களா? புறம்போக்குன்னு சர்க்கார் மறிப்பாங்களே? இல்ல இல்ல இல்ல, சர்க்காரே நமக்கு உதவி செய்வாங்க. நாம இப்ப கூட்டுறவு பண்ண அமைக்கலாம். புறம்போக்கு மட்டுமல்ல, கோயில் நிலத்தை கூட நமக்கு புத்தகைக்கு கொடுப்பாங்களே. ஏறு மாடு விதை முதலுக்கெல்லாம் அதுவும் அவங்களே கடனா கொடுப்பாங்க. நாம எல்லாரும் கட்டுப்பாடா இருந்த காரியத்துல ஈடுபட்டோம். ஏற்பாடு செய்ய தம்பி. சரி, எல்லாம் நம்பிக்கையோட இருங்க, நாம நிச்சயமா வாழ முடியும். அதுக்கான மனு எழுதி எல்லாம் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறேன். எல்லாரும் கையெழுத்து போடுங்க. வாங்க. மேனேஜர் முதலாளி, அழகரி நம்ம பண்ணையில வேலை பார்க்கறானா இல்ல விவசாய சங்கம் நடத்துறானா? அதன் தான் அங்கங்க பேசி கொடுத்துறானே. நமக்கு பிடிக்காத காரியத்தை எப்பவும் அழகரி செய்யறதே இல்லையே. நான் சொல்லி வைக்கிறேன், சங்கம் கூட்டா அப்படி இப்படிங்கிற பேச்செல்லாம் என் காதல வந்து விழுகுது. பீ கேர்ஃபுல், இந்த மாதிரி செய்கை எல்லாம் நம்ம எல்லைக்குள்ள இருக்கா? அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கணும். அழகிரி, இங்க வேலையிலிருந்து நீக்கப்பட்டவங்களுக்கு நல்ல வார்த்தை சொன்னேன். பிழைக்க வழி இல்லாம கஷ்டப்படுறாங்களேன்னு கோயில் நிலத்துல கூட்டு பண்ண நடத்துறதுக்கு மனு போட சொன்னேன். அதைத்தான் முதலாளி தவறா நினைக்கிறாரு. அதையா தவறுன்னு நினைக்கிறாரு? 30 குடும்பம் அநியாயமா இப்படி கெட்டு போகலாமா? நானும் அவங்கள வேலையிலிருந்து நிறுத்தக்கூடாதுன்னு பேசி பார்த்தேன், முடியல. நாமும் வேலை கொடுக்க கூடாது, அவங்க தானாவும் பிழைக்க கூடாது இல்லையா? என்ன செய்யறது, பார்த்து நடந்துக்க. இனிமே நான் பார்த்து நடந்துக்கத்தான் போறேன். பெரியோர்களே, சூரியனை கிரகங்கள் எல்லாம் சுற்றுகின்றன, சந்திரன் உலகத்தை சுற்றுகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த உலகம் உழவனை சுற்றுகிறது. அதனால் தான்
சுழன்றும் ஏர் சின்னது உலகம் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வைரமும் தங்கமும் வண்டி வண்டியாக இருந்தாலும் அவையெல்லாம் வயிற்றுப்பத்தியை தணிப்பதில்லை. தானியங்களின் தயவினாலே தான் உயிர் வாழ்ந்தாக வேண்டும். அந்த தானியங்களை உற்பத்தி செய்யும் உழவர்கள் நாம் என்ற பெருமை நமக்கு உண்டு. நமது உழவு தொழிலை வாழ வைப்பதற்காகவே கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொடுக்க வந்திருக்கின்ற நம்முடைய அதிகாரி அவர்களுக்கு நமது சோழநல்லூர் விவசாயிகள் சார்பாக இந்த மாலையை சூட்டுகிறேன். மதிப்பிற்குரிய விவசாயிகளே, நான் உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றவே இங்கு வந்திருக்கிறேன். இந்த ஊரில் உங்களுக்கென்று ஒரு கூட்டுறவு பண்ணை, அந்த பண்ணைக்கு 100 ஏக்கர் நிலம் கோவில் மானியத்திலிருந்து குத்தகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் நன்றாக பாடுபட்டு நிலத்தின் தரத்தையும் உயர்த்தி விளைவையும் பெருக்குவீர்கள் என்று நம்புகிறேன். கடைகளை எல்லாம் பூட்டிட்டாங்களே? அவையெல்லாம் தனி மனிதனின் லாபக்கடன். உங்களுக்கென்று ஒரு கூட்டுறவு பண்டகத்தாலே, அதாவது கோவாபுரத்திய சோறு ஒன்றும் வைத்து தருகிறோம். அங்க நாமெல்லாம் பொருள்களை வாங்கினா அதிக லாபம் வச்சிருக்கவே மாட்டாங்க, கிடைக்கிற லாபத்தையும் நமக்கே பிரிச்சு கொடுத்துருவாங்க. பண்ணையாரை எதிர்த்துக்கிட்டா சமய சந்தர்ப்பத்துல பணம் காசு விட்டாச்சு. அதுக்கும் வழி செய்தாச்சு. குறைஞ்ச வட்டியில நீண்ட கால தவணைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கலாம். அந்த மாதிரி கடன் கொடுத்து வாங்குற கூட்டுறவு பேங்க் ஒண்ணு நமக்குன்னு வரப்போகுது. இந்த மகிழ்ச்சியை தாங்கவே முடியல. கூட்டுறவு கூட்டு பண்ண கூட்டு பண்ண மேனேஜர் ஐயா, நான் யார் தெரியுமா? என்னங்க? நான் யாரு? சோழநல்லூர் பெரிய பண்ணைக்கு அதிபதி. எங்க அப்ப ஊருக்கு தலைவர். என் பாட்டன் 8 கிழமை விட்டுருந்தது. எங்க புப்பாட்டன் கேட்கணுமா? இந்த வட்டாரத்துக்கே ராஜா மாதிரி. அவ்வளவு பெரிய பரம்பரையில பிறந்தவனா? என்ன இதுவரைக்கும் எவனை எதிர்த்ததும் கிடையாது, எதிர்த்தவன் புறத்ததும் கிடையாது. நீங்க கோபப்படுற அளவுக்கு எங்கிருந்தோ வந்தவன், இனம் தெரியாத பையன். அந்த அனாத அழகிரி என் வீட்டு உப்பத்து நிட்டு எனக்கே போட்டிக்கு வர்றான். எந்த போட்டிக்கு வந்தேன்? யாருக்கு துரோகம் பண்ணேன்? எந்த வகையில நான் விரோதமா நடந்தேன்? ஓஹோ, விவரமா கேட்கிறேன். நான் விரட்டி அடித்த கூலிப்பசங்களுக்கு ஒரு விவசாய சங்கமா? ஊர்ல தர்தா கிடக்கிற புறம்புக்கு ஒரு கூட்டுறவு பண்ணையா? கடவிலே எனக்கு சொந்த மூட சொன்னேன், அதை மீறிட்டு ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? டேய், நடக்காதா? நடக்காது. இத்தனையும் நடந்திருக்குதுங்களே. என்ன, நான் நினைச்சேன்னா? ஆத்திரப்படலாம், ஆவேசப்படலாம், இந்த அழகிரிய மிரட்டலாம், அதிகபட்சம் வேலையிலிருந்தே மிரட்டலாம். ஆரையே உருத்தரியா வாக்கிடுவேன். உன்னை உனக்கு உதவி செய்ய வரவங்களை சேர்த்து ஒரே அடியா புத்திக்கிடுவேன். காலம் மாறிவிட்டது. காட்டு ராஜாக்களின் கண்மூடி தர்பாருக்கு சீட்டு கொடுத்தாகிவிட்டது. நாட்டிலே ஏழை என்று அடிமை என்று எவனும் இல்லை. பலர் உழைக்க சிலர் உழைக்கும் பண்பு கட்டதனம் இனியும் செல்லாது சீமானே, செல்லாது. எதுடா செல்லாது? ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லையா? இந்த சோழநல்லூர் பெரிய பிள்ளைக்கே சொந்தக்கார நான் தானடா. நான் தான். நீர்தானா? சிற்றூரும் வரப்படுத்த வாய்க்காரும் நெற்சேரும் கடலையெல்லாம் வரப்படுத்தியது எந்த கைகள்? வான் உயர்ந்த மாளிகையும் வலிநீண்ட சாலைகளும் படைத்ததெல்லாம் எந்த கைகள்? பளபளப்பான வாழ்வுக்கு விதவிதமான சாதனங்கள் செய்ததெல்லாம் எந்த கைகள்? மண்ணை குடைந்து மலையை பிளந்து அலையை கடந்து உங்கள் நிலையை உயர்த்தியது எந்த கைகள்? நீங்கள் போக உரியாக நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த புதிய உலகை உண்டாக்கியதெல்லாம் எந்த கைகள்? அந்த கைகளுக்கு உரிமையை விட்டது, உரிமை பெற்றுவிட்டன. எதிர்ப்பு சக்திகள் எதுவரையிலும் இனிமே தூள் தூளாகும். இது ஜனநாயக காலம் நண்பரே. உழைப்பவருக்கே உலகம் சொந்தம். புரிந்து கொண்டு பேசும் மேனேஜர், இனிமேல் இவன் சோழநல்லூர் எதைக்குள் தலை காட்டவே கூடாது. உலகம் சோழநல்லூர் எல்லைக்குள்ளேயே அடங்கிவிடவில்லை. மேனேஜர், கணக்கு சேர்த்து வெளியனுப்பு. காலம் உங்கள் கணக்கை தீர்க்கும். வருகிறேன். வணக்கம். வர்றம்மா. அப்பா. என்னம்மா வேணும்? பிரியப்பட்டதை கேளு, வாங்கிட்டு வர்றேன். அது இல்லப்பா, ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துடுறீங்களான்னு. ஏமா, நாளைக்கு காலையில்தான் சந்தை, நான் இன்னைக்கே எப்படி திரும்புறது? தனியா இருக்கிறதுனா ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படி சொல்லு மகளே, அப்படி சொல்லு. உனக்கு பயம் வந்துடுச்சா? சுட்டி பொண்ணு, காடு கரை வயல் வரப்பெல்லாம் தூள் பண்ணுவே, உன்னை கண்டால ஊரே அலறும், உனக்கு பயமா? போங்கப்பா. இந்த கல்யாணம் முன்னாலே பெண்களுக்கு பயம் கவலை எல்லாம் தானா வந்தது. உங்க அம்மா கூட அந்த காலத்துல இப்படித்தான் பயப்பட்டான். நீ யார் தெரியுமோ? வீரப்பத்தேவன் மகள். பயப்படாத, தைரியமா இரு. நான் வரட்டுமா? பயப்படாத. அல்லு,
பணம் கொடுத்து பணம் செய்து கொண்டு வந்தது. என்னப்பா சொல்லுங்க. நான் வேலையை விட்டுட்டேன். ஆமா, வேலையை நீங்க விட்டுட்டீங்களா இல்ல வேலை உங்களை விட்டுட்டீங்களா? ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்து இந்த பண்ணையார் நினைச்சிட்டு இருக்காரு. பண்ணாலதான் இந்த உலகமே நடந்துட்டு இருக்கு. சாரதான் போயாண்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். பிரியவே மாட்டீங்களே? பிரியக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன். என்ன பண்றோம்? இந்த வளையலா இருந்தாலாவது உன் கையில கிடக்கலாம், இந்த தாவணி துண்டா இருந்தாலாவது உன் தோல்ல கிடக்கலாம், ஒரு காத்து பூவா இருந்தாலாவது உன் தலையில இருக்கலாம். என்ன பண்றது? மனுஷன் நான் பிறந்துட்டேன், வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, சம்பாதிச்சாகணுமே. நீங்க எதுக்காகத்தான் சம்பாதிக்கணும்? வேளா விலைக்கு வாய்ப்பு ருசியா நான் சமைச்சு போடுறேன். நீ சமையல் பண்ணுவ, நானும் சாப்பிட தயாரா தான் இருக்கேன். ஆனா ஊர்ல என்ன பேசுவாங்க? மாமனார் வீட்டுல சாப்பிட்டு உடம்ப வளர்க்கிற ஜென்மம்னு கேவலமா பேசுவாங்க. அதெல்லாம் கூடாத, நானே சம்பாதிக்கணும், நீ சமையல் பண்ணணும், நம்ம குடும்பம் எல்லாம் சாப்பிடணும், சந்தோஷமா இல்லையா? அதுக்கு உன்னுடைய உதவி வேணும். நான் என்ன உதவி செய்யணும்? வேற ஒண்ணும் இல்ல, அதாவது அது சம்பந்தமா ஒரு வேலை தேடுறதுக்கு வெளியூர் போயிட்டு வர்றதுக்காக உன்னுடைய சம்மதம் வேணும், அவ்வளவுதான். என்ன கோபமா? நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நீ உணர்றியா? நிச்சயமா வரலாம். நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் என் கூட வரலாம். இப்ப நான் போயிட்டு சீக்கிரம் திரும்பிடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமாயிரேன். எனக்கு நிச்சயமா தெரியுமே, நான் வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் பிடிக்காது, எல்லாம் எனக்கு புரியும். போன உடனே திரும்பிடுறேன். சாப்பிடுங்க. சரி கதவு திறந்து கிடக்குது, உள்ள மாடு புகுந்து சாமான் எல்லாம் உருட்டி கிடக்குது. இந்த புண்ணு எங்க வச்சு தெரியலையே. அங்க போய் தேடி பாப்போம். அல்லி 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 அல்லி, ஏமா என் மக அல்லிய பாத்தியா? இல்லீங்களே. அல்லி அல்லி, ஏம்பா என் மக அல்லிய பாத்தியா? இல்லையே, நான் பாக்கலீங்களே. பாக்கலையா? அது ஒரு ரோல். அவங்க அப்பா வீரப்ப தேவன், பெரிய வீட்டக்காரனாச்ச. அவன் தான் கூட்டான. அவன் எப்படி போனா? எவன் எப்படி போனா? அதெல்லாம் நீ ஏப்பா கேக்குற. அவன் வேலையை பார்த்து போப்பா. இல்லையா, வீரப்ப தேவன் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, அதனால கேட்டேன். அதை நீ கேட்டுக்கிட்டு வந்துட்டியங்க. உங்க அள்ளி இல்ல அள்ளி, அதெல்லாம் ஏனே நமக்கு ஊர் கொம்பு. எவன் எவன் கூட போனா நமக்கு என்ன? விஷயத்த சொல்லப்பா. அள்ளி நல்லா பாடுவா ஆடுவான்ல, அதுக்காக சினிமாவில சேர்த்து விடுறேன். நான் அவன் நம்பிக்கிட்டு போயிட்டான். நீயும் போய் பாரு, ஒரு சான்ஸ் கிடைக்கிறாங்க. ஆள அப்படியே நம்பிட்டாட்டோ. நல்ல ஆளப்பா. அல்லி அல்லியா, எங்கடா என் அல்லி? எங்கயா? என்னடா இப்படி கேக்குற? இங்கயோ போயிட்டானு ரெண்டு நாளா தேடாத இடம் பாக்கி இல்லையே. அவளை உனக்கே கல்யாணம் செஞ்சு வைக்க சம்மதிச்சிட்டேன். ஏண்டா அவளை எடுத்துட்டு போனேன்? என் மகளை என் கண்ணுல காட்டுடா, உனக்கே கட்டி வைக்கிறேன். ஐயா எனக்கு தெரியாம எந்த ஆசைக்கு மோசத்துக்கு அடிமையா இருக்கவே மாட்டான். நல்லா விசாரிச்சியா? நல்லா விசாரிச்சேன். எல்லாரும் கேள்விப்பட்டதா தான் சொல்றாங்க. ஐயா
கல்யாணம் முடிப்பான்.